இருக்கிறார் காட் சொல்றவங்களா ஃப்ராட். எங்கப்பா இருக்கிறார் அப்படின்னா? தூணிலும் இருப்பான், துருந்திலும் இருப்பான். இல்ல இது ரெண்டுதான் அவருக்கு அவசா, வேற வீடு இல்லையா? கண்ணுக்கு தெரியாததை காணாததை ஒன்றை இருக்குன்னு சொல்லி தொட்டு கும்பிடுறியே, மின்சாரம் கூட இருக்கு, தொட பத்தனு போயிடுவே. பிள்ளையாருக்கு கொழக்கட்டை வச்சு படைக்கணும், கிருஷ்ணனுக்கு வெண்ணைய வச்சு படைக்கிறாங்க. ஏன்னு கேட்டா அந்த சாமிக்கெல்லாம் அது மேலதான் பிரியுமா, அதுதான் வச்சு படைக்கிறாங்க. பரமசிவனுக்கு என்ன பிரியம், விஷம் இல்ல சாப்பிட்டுருக்காரு, விஷம் எல்லாம் வச்சு படைக்கணும். ஏன் படைக்கிறது இல்ல? படைக்க மாட்டாங்க, ஏன்னா பிரசாதம் இவங்க சாப்பிடுறாச்சே, டேஞ்சர் ஆயிடுமே. கங்கையில குளிச்சா பாவம் போயிடும்னு சொல்றாங்க ஐயா. சரி, கங்கையில வெள்ளம் வந்து ஊருக்குள்ள பாஞ்சிட்டா ஐயோ அப்பா வாயில வச்சு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் அந்த பாவத்தை கழுவத்தானே வருது. தம் புட்டிட்டு பேசாம இருக்கணும், அதுதானே பக்தி. ஓடுற இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம நாடு திருந்தணும். என்ன கட்சியில் இருந்தாலும் சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டியா? முதல்ல ஒப்பன் சொல்றத கேள். கடவுள் என்ற ஒரு பொருள் உலகத்துல கிடையாது. இப்படிதான்ப்பா, கடவுளே இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இந்த இறைஞனர் கடவுள் நரசிம்மனா வந்து வயிற்ற சர்றன்னு கேட்டுட்டாரு. ஏன் வயிற்றுல கூடதான் இறைஞா வந்துச்சு, டாக்டர் நரசிம்மன் தான் சர்றன்னு கேட்டாரு. அவர் கடவுளா? அப்பா வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து உண்டா? பிடிவாதம் இல்லடா கண்ணு, பிடிவாதம் இல்ல. மூணு கண்ணு, ஆறு தலை, பன்னெண்டு கையி, இப்படின்னு பொம்மைய செஞ்சு வச்சுக்கிட்டு புராணத்துல ஏமாத்துறாங்கடா. அப்பா புராணத்துல சொன்ன அத்தனை இப்ப உண்மையா தானப்பா நடக்குது? ராமாயணத்துல, ராமாயணத்தை பத்தி எங்கிட்ட பேசாது. ராமாயணத்துல ஒரு காலத்துல நான் வேஷமே போட்டுக்கிட்டு, அது பெரிய தகராறு கதை, அது ஜனங்களை கேட்டா தெரியும். வா சொல்றேன், இவ்வளவு பெரிய பங்களா, காரு, இவ்வளவு சொத்துக்கள் கடவுளா கொடுத்தா எனக்கு, சுய சக்தியில சம்பாதிச்சது இவ்வளவும். சாப்பாட்டுக்கு தெருவில் நின்று முதுமை வந்தா உங்க சக்தி எல்லாம் காணாம போயிடும். எங்க சக்தி காணாம போவாது? பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்காங்க, மாத்திரையா கொடுக்குறாங்க, சாப்பிடுறோம், வாழறோம். யாத்திரை பண்ண வேண்டிய நேரம் வந்தா மாத்திரை ஒண்ணு பண்ணாது. இது தேவாது. எப்ப நீ நெத்தில இந்த சாம்பல பூச ஆரம்பிச்சியோ, நான் சொல்ற புத்தி உனக்கு ஏறாது. என்ன ஆட்டம் ஆனாலும் கடைசியில ஒரு பிடி சாம்பல் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த சாம்பல நெத்தில பூசுறோம். இப்ப நீ என்னடா சொல்ற? நம்ம எல்லாம் ஆட்டி படைக்கிற ஒரு சக்தி, நமக்கு மேல ஒரு பவர் இந்த உலகத்துல இருக்குங்கிறது சத்தியம். அத உன்னால நிரூபிக்க முடியுமா? நான் கும்பிடுற முருகனால என்னால நிச்சயமா நிரூபிக்க முடியும். அப்படி நிரூபிச்சுட்டன, நீ மட்டும் நிரூபிச்சது, நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். அப்பா நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம், பழனிக்கு வந்து காவடி தூக்கி தங்கறத இழுக்கணும். வெற்றி புனையும் வேலே போட்டி உயர்கிரி கனக சபைக்கு ஒரு அரசு மயில் நட மிடுவாய் மலரடி சரண் சரணம் சரணம் என்ன உலக ஆரம்பிச்சுட்ட கனவு கண்டியா? இல்லப்பா, கனவுல முருகனை பார்த்தேன், எனக்கு முன்னாடி ஆடினாருப்பா. முருகன் டான்ஸ் ஆடுறானா? வைத்தியக்கார புள்ள, கனவுதான் கண்டிய. அப்ப ஒரு மந்திரி ஆக போறான்னு கனவு கண்டு இருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். எல்லாரும் சாப்பிடுங்க. பழனி ஆண்டவருக்கு அரோகரா.
கண்ட கண்ட பண்டாரங்கள் எல்லாம் கூட அந்த சொல்லப்பட்ட இதை நான் சத்திரமா சாவடியா தன் சாப்பிட கேட்காவல எழுதுறீங்களா? நான் தாப்பா இவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூட்டிட்டு வந்தேன். நீங்க எல்லாம் முருகபக்தர்கள். ஆமாங்க, பிரார்த்தனைக்காக நாங்க எல்லாம் பழனி மலைக்கு நடந்தே போறோம். ஏன் நடந்து போறேன்? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரயில் விட்டுக்கோ, ஸ்டேட் கவர்மெண்ட்ல பஸ் விட்டுக்கோ, அதுல போனா முருகன் தண்ணிடுவானா? ஒத்துக்க மாட்டானா? அப்பா அப்படி எல்லாம் பேசாதீங்க. நாம என்ன நல்லா இருக்கிறதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். ஒன்னும் புரியாதவனா இருக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் நமக்கு எதுக்குடா? எதுக்கு உதவும்? ஒரு அரசியல்வாதியை கூட்டி ஆண்டு சாப்பாடு போட்டால் ஒரு திரு பர்மிட், ஒரு இரும்பு பர்மிட் கொடுப்பான். இவங்கிட்ட என்ன பர்மிட் இருக்கு? கடைசியில செத்த உடனே பரலோகத்துக்கு போற பர்மிட் தான் வச்சிருக்கான். பரதேசி பட்சம் போடவில்லையா? நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பிச்சைக்காரங்க இல்லை. உங்களை விட நான் பெரிய பணக்காரன். ராவ் பகதூர் ராமசாமி பிள்ளைங்கிறது என் பேரு. 10 லட்சம் ரூபாய் சொத்து, 10 வீடு எல்லாம் எனக்கு இருக்கு. 10 லட்சம் ரூபாய் சொத்து, 10 வீடு முழு விளையாட்ட பாத்தியா? என் வீட்டுல வந்து பிச்சை சோறு எடுத்து சாப்பிட வச்சு பாதி. அப்படி எல்லாம் பேசாதீங்க, நாங்க வர்றோம். தம்பி, தத்த வயசுல பிறந்த முத்து எங்க அப்பா முருகன் சொன்ன என்னைக்கு உனக்கு இருக்கும், கவலைப்படாத, நாங்க வர்றோம் தம்பி. வாங்க வாங்க. அப்பா நல்லவங்களை திட்டது கடவுளை திட்டது விட மோசம். நல்லவங்க எல்லாம் தண்ட சோத்து துண்டுராமனுங்க மாதிரி இருக்கானுங்க. இவனுங்களை போய் நல்ல வாங்குற பாரு. நல்லவங்களா? நல்லவங்க. அப்பா நாம் கோர்ட்டில் போட்டிருந்த இன்னைக்கு நான் வக்கீல பார்க்க புறப்படணும். ஆமா, உனக்கு ஸ்கூல் லீவ்தானே? இந்த வயசுல அது பிடிக்கணும்னா காலம் ஏதோ நல்லபடியாட்டா மாறிட்டு இருக்குன்னு அர்த்தம். சார் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எந்த பாட்டு எடுத்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணாங்களே, என் கண்ணுக்கு அவன் ஒருத்தன் தான் தெரியுதான். எனது கிருஷ்ணனை இல்லை என சொன்னவர் தான் இருந்தாரா வாழ்ந்தாரா? எனது தேவன் எல்லையில் தான் போய் சேர்ந்தார். எறும்பாக நரியாக இனி பிறப்பார். கல்லையவன் பெயர் சொல்லி கடித்தாலும் கனியாகும். காண வேண்டின் முல்லை மலர் விளையாடும் குருவாயூர் திசையினில் நீ முகம் வைப்பாய். கிருஷ்ணன் ஆபத்மாதவன், அனாமரட்சகன். அவன் ஒரு ஞானக்கடம். உலகத்தில் இரண்டே பேரைத்தான் சுவாமி என்று அழைக்க முடியும். ஒன்று முருகன் குமாரசுவாமி, இன்னொன்று கிருஷ்ணன் கிருஷ்ணசுவாமி. அப்போ ராமசாமி கருப்புசாமி வெள்ளசாமி இதெல்லாம் வெறும் சாமியா? அதெல்லாம் பூஜைக்குரிய சுவாமிகள், ஆனா உபதேசிக்கின்ற சுவாமிகள் அல்ல. ஆமா, உங்க கிருஷ்ணனை பார்க்க என்ன வழி? இதுல வழி என்ன, முயற்சி என்னங்க? நாம எதை நினைச்சுட்டே இருக்கிறோமோ அதன் வடிவமாவே ஆகிடும். அதாவது கர்ப்பஸ்ரீ குரங்க பார்த்த உடனே அதே மாதிரி குழந்தை பிறந்த அது மாதிரிய கடவுளை கண்டவரும் விண்டதில்லை, விண்டவரும் கண்டதில்லைன்னு சொல்றாங்க. இந்த வெங்காய வடிக்கு மாத்திரம் மாவு ஒண்ணு ரெண்டா அரைக்கணும், அப்பதான் வடை முறுமுறுன்னு வரும். வாயில போடுறதும் தெரியாது, அது மையா கரையறதும் தெரியாது. கோமடி, அதுக்காகத்தான் ஆத்துல வெங்காய வடை டிஃபன். கோர்ட்ல எப்பேற்பட்ட கேஸா இருந்தாலும் சரி, ஜட்ஜி கிட்ட பர்சனலா சொல்லி கற்பனை பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா?
என்ன கற்பனை பண்ணிட்டு இருந்த? இப்ப எதுல குறைஞ்சு போயிடுது? பணம் வேகட்டும், அப்புறம் கவனிச்சுக்கிறேன். என்ன வக்கீல் வெங்காய விட தட்டின் இருக்க, இப்ப பாக்க முடியாதா? அப்புறம் நான் பாக்க முடியாத சொல்லப்படாதா? யாராவது கேட்டா சிரிக்க போறான். ஏற்கனவே உங்க பேரு அப்பாச்சாரி, இப்ப வடாச்சாரி மாத்தி வச்சுடுவா. நீங்க போங்க, நான் வடைய தட்டுறேன். அற்புதமான மசால் வடை, கருப்பு கவுனி கோட்டையை மாட்டிண்டு யுவராணர் சொல்லிட்டே இருக்கணுமா? இப்படி சித்த காத்தாட வேஷ்டி கட்டி இருக்க விடாங்க. சரி சரி, வந்த விஷயத்தை சொல்லுங்க. எனக்கு வட கொதிக்கிறது. உங்களுக்கு வட கொதிக்குது, எனக்கு மனசு கொதிக்குது. என் பேரு பாஞ்சாலி, இது என் புருஷன். இத நான் டைவர்ஸ் பண்ணணும். இதுக்கு உண்டான ஏற்பாட்ட உடனே செய்யுங்க. இவனா நீ டைவர்ஸ் பண்ணணுமா? என்ன காரணமோ, ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு சார். அதுக்கு இப்ப ஃபீல் பண்றிய? குழந்தையா பிறக்கலையா, அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? அதனால இப்ப என்ன டைவர்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்ற சார். அந்த இன்னொருத்தனுக்கும் குழந்தை பிறக்கல. இன்னொருத்தனை கட்டிக்கிறேன். அப்ப விடுறதா இல்லையா? சத்தியமா இல்ல. உனக்கு பாஞ்சாலி கரெக்டா தான் பேர் வச்சிருக்க. என்ன என்னடி இந்தாங்க வடை? எடி வடை குடிக்கிறதா? என்ன குடிச்சிட்டு இருக்கு? அப்படியா, கொண்டு வா. பிரமாதம் பிரமாதம். இந்த வெங்காய வடைக்கு ஈக்குவல் வெங்காய வடை தான். பாஞ்சாலி இந்த வடையை சாப்பிடு. என்ன சார், நீங்க சாப்பிட்ட வடையை கொடுக்குறீங்க? கருமம் கருமம் எச்சு. ஓஹோ, இது எச்சல? ஒரு விதத்துல பார்த்தா இப்போ நீ கூட எச்சல் தானே. என்ன சார் சொல்றீங்க? நான் எச்சிலா? பின்ன என்ன, இவரை நீ டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோ, அவனுக்கு நீ இவருடைய எச்சல். அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிட்டேன்னா அவனுக்கு நீ எச்சலோட எச்சல். அவனுக்கு குழந்தை பிறக்கல, இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிட்டேன்னா அவனுக்கு நீ எச்சலோட எச்சலோட எச்சல். இத பாருமா, நல்லா இருக்கிற பொண்ணு இப்படி எச்சக்கலையா மாறி குப்பத்தட்டிக்கு போன பிறகா குழந்தைய பெத்துக்க போற? அதை விட மலடியாவே இருக்கிறது எவ்வளவு பெட்டர்மா. நான் யோசிக்கிறேன். நீங்க சொல்றது ஒரு விதத்துல உண்மைதான். ஒரு விதத்துல உண்மையா? 1000 விதத்துல இதுதான் உண்மை. இத பாரு, தெய்வ சங்கல்பம் எவ்வளவுதான். அப்படியே மனசை சமாதானப்படுத்து, இவனோட குடும்பத்தை நடத்து. இந்த பாரு அர்ஜுனா, உன் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா ஆம்பளையா நடந்துக்கும். புரியுதுதே தெரியுது. புண்ணியமாவது பாவமாவது என் ஃப்ரெண்ட் அப்ளாச்சாரி கோர்ட்ல போய் நின்னுகிட்டு அப்படியே உண்மைய பூரா மறைச்சி வாதம் பண்ணி ஜெயிச்சார். அது எனக்கு அல்லவா தெரியும், அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என் மகிமைய பத்தி உங்களுக்கு எங்க தெரிய போறது? நீங்க சொல்லுங்க. அவர் ஏதோ ஒரு மரியாதைக்காக உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தார். எனக்கு தெரியாதாக்கு செக் வரும். எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, நான் நாளைக்கே மதுரைக்கு போய் ஆகணும். நாளைக்கே போய் ஆகணும். எப்ப வந்தாலும் நீங்க இப்படித்தான் ரெக்க கட்டிட்டு பறக்கிறேன். ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்ல மறந்தே போயிட்டேன். என்ன? நம்ம ஊர் பிள்ளையார் கோவில்ல இன்னைக்கு உற்சவம். அதுக்கு என்ன டிவிடி பிடிக்க சொல்றியா? அதுக்கு இல்லப்பா,
கச்சேரியில தனமுடன் ஏற்பாடு பண்ணிருக்கோம். யார் தெரியுமா? அதுதான் இல்ல, சாட்சாத் உன் தம்பி தான் பாட போறான். நீ ஒரு அரைக்கு இருக்கேன், ஒரு முழுக்கு இருக்கேன். அவன் சாமிய பத்தியே பாடுவான், நீ ஜாலரா போட்டு பின்னாலேயே போயிடுவேன். வயசான காலத்துல என் பக்கத்திலே இருடா. போயிடா குழந்தை ஆசைப்படுறான். நீ கவலைப்படாதடா, நாம எல்லாரும் நீ கச்சேரிக்கு போவோம். நமஸ்காரம் பண்ணா. உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, வீட்டுக்கு வாங்க சித்தப்பா. வர்றேன்டா, நான் கடவுள் மேல போடுறேன்னு அண்ணனுக்கு கோவம். கடவுளே இல்லைன்னு சொன்னவங்கலாம் இப்ப ஒரு கடவுள் உண்டு ஒத்துக்கிட்டாங்க. நான் கடவுளை பத்தி பாடுறது அண்ணனுக்கு கோவம். இவன் கோவம் தனியத்தான், நான் வர்றேன். என் கோவம் தனியாதான் அவன் மேல. பாடுற பாரு பாட்டு. நாட்டுல ஒரு தமிழே ஒழுங்கா வரல, மூணு தமிழ் வேணும்னு பிள்ளையா இருக்க. இன்னும் நாட்டுக்கு தேவையா? ஈஸ்வரா, நீதான் எங்க அண்ணனை காப்பாத்தணும். என்ன சொல்றீங்க? வயசான காலத்துல போகும்போது நம்மள வாழ்க்கை வளவெடுக்கிறது. அவனோட பேசுறதுக்கு அப்புறம் தான் உங்களை பாக்கணும் பேசணும் நினைச்சுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் பையன் கிட்ட பேசுற போதும், இல்லாதெல்லாம் சொல்லுவான், பண்ணிடுவான். கடவுளை பத்தி இந்த சின்ன வயசுல எவ்வளவு ஞானம், எவ்வளவு அறிவோடு இருக்கிறான். இப்படி ஒரு குழந்தை உங்களுக்கு பிறந்தது இந்த பழனிமலை முருகன் அருள் தான் காரணம். அதுக்கு முருகன் தான் காரணமா? அப்ப நம்மளால ஒண்ணுமே இல்லையா? ஆமாங்க, என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே முருகன் தான். சாதாரண மில் தொழிலாளியா அடுத்த வேளை சோத்துக்கு 1000 தடவை யோசிக்க நிலைமையில இருந்த என்ன, ஒரு கோடீஸ்வரன் ஆக்குனதே இந்த பழனி முருகன் தானே. எல்லாருக்கும் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு அவன் மட்டும் ஏன் ஆண்டியா நின்னுகிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் தெரியுமே, எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தா எப்படி அவன கோமடத்தை கட்டிக்கிட்டு மலை மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கான்னு கேட்டுறது? வாங்கப்பா, மலைக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாம். எனக்கு என்ன போகல வேலை? நீ போ. அப்பா, இங்க வர போறீங்களா இல்ல? நான் வரல, நீ போ. சரவணா, சாயங்காலமா மலைக்கு போகும்போது நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நான் இப்ப ஒரு வாட்டி போயிட்டு வரேன், சாயங்காலம் உங்களோட வரேன். சரி போ. அப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. இதான காலத்துல பிறந்ததே, அவன் போன வழியெல்லாம் நான் போக வேண்டியிருக்கு. அவன் நடக்க வழியெல்லாம் நான் நடக்க வேண்டியதா இருக்கு. இந்த பாருங்க, தெருவுல போய் விளையாட போறேன்னு சொல்லாம தெய்வத்தை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போறான். அதுக்காக சந்தோஷப்படுங்க. இந்த பாருங்க, ரொம்ப மழை வந்துகிட்டு இருக்கு. வாங்க, நாம ரூமுக்குள்ள போய் பேசலாம்.